ஹலோ எவ்ரிவன், நான் அட்லின். இன்றைக்கி நாம் துளசி நர்சரி வந்திருக்கோம். இது வந்து அண்ணா நகரில் இருக்குது. என்னோட மதினியோட வீடு பால் காய்ச்சி நாளைக்கு. ஸோ அதுக்கு வந்து நார்மலாக வேறு கிஃப்ட் கொடுக்கறது கூடவே நாம் வந்து ஒரு பிளான்ட்டும் கிஃப்ட் பண்ணலாம், ஒரு ஃப்ளவரிங் பிளான் கிஃப்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு பர்ச்சேஸ்க்காக தான் இங்கே வந்தோம். ஃப்ளவரிங் பிளான்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இல்லைனாலும் நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கவர் பண்ணியிருந்தேன், இந்த பிளான் ஷாப்னு அங்கே இருந்த விட இங்கே கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்துச்சு. என்னோடய மெயின் ஃபோக்கஸ் வந்து ஒரு ரோஸ் பிளான் வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் வந்தேன். பட் கடைசியாக வந்து அவங்களுக்கு ரோஸ் பிளான் வாங்கலை, எனக்கு தான் வாங்கினேன். பட் அதுக்கும் முன்னாடி நான் இங்கே இருக்கிற பிளான்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஃபஸ்ட் வந்து ஜேட் பிளான். ஜேட் பிளான் வந்து வீட்டுக்கு ரொம்ப நல்லது, அது வந்து நம்ம வீட்டுக்கு லக்கு கொண்டு வரும்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் ஃபினான்ஷியல் எனர்ஜிஸை வந்து அட்ராக்ட் பண்ணணுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம கலெக்ஷனில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய பிளானில் ஒன்று ஜேட் பிளான். ஸோ நீங்கள் வந்து ஜேட் பிளான் எதுவும் வீட்டில் வச்சில்ல, பட் பிளான்ஸ் நிறைய வச்சிருக்கிற ஒரு ஆள், பிளான் கலெக்ட் பண்ணுற ஒரு ஆள்னா கண்டிப்பாக அதையும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே வந்து நிறைய ஃபர்ன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அண்ட் எனக்கு இந்த ஷாப்பில் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னதுன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் அண்ணா நகர் அப்படின்னாலே வந்து எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கும், கொஞ்சம் லக்ஸரியான ஏரியா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லையா. நான் போன வீடியோவில் இந்த பிளான் ஷாப்பில் கூட வந்து சொல்லியிருந்தேன், இந்த ஏரியாவில் கொஞ்சம் எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ இந்த பிளான் ஷாப்பில் வந்து காஸ்ட்லியாக இருந்தது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுக்கு நிறைய ஆப்போசிட்டாக தான் இங்கே இருந்துச்சு. இங்கே பிளான்ஸ் வந்து 30 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பிளான்ட்டோட சைஸ்க்கு ஏற்றது மாதிரி வந்து அதோட காஸ்ட் வந்து வேரி ஆகும். அந்த பிளாக் சிசி பிளான் இருந்துச்சுல, இதுதான் இருக்கிறதுலே காஸ்ட் இருந்துச்சு. குட்டி பிளான்டே 500 ருபீஸ்ன்னு சொன்னாங்க. அண்ட் தென் இதுவே வந்து கொஞ்சம் பெருசு வச்சுருந்தாங்க, அது 3000 ருபீஸ் ரேஞ்சில் வந்து இருந்துச்சு. நான் அதுக்கு ரீசன் கேட்டிருந்தேன், நார்மல் சிசி பிளான் மாதிரி தானே அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, பிளாக் சிசி பிளான் வந்து ப்ரொபகேட் பண்ணி எடுக்கிறது அதோட நம்ம பொதுவாகவே தெரியல, சிசி பிளான் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் வளரும் நம்ம நார்மல் சிசி பிளான்டே. பட் இந்த பிளாக் வந்து இன்னும் ரொம்ப ஸ்லோவாக வளரும் போல். அண்ட் தென் நிறைய வந்து ஆக்லோனேமா இருந்துச்சு. ஆக்லோனேமா பிளான் பற்றி சொல்லணும்னா, அதில் வந்து மொத்தம் 24 ஸ்பீஷீஸ் கிட்டே இருக்குது, ஐ மீன் வெரைட்டிஸ் கிட்டே இருக்குது. இது வந்து அதோடய ஷேப்பு அண்ட் தென் கலர் சைஸ் வச்சு நிறைய வந்து டிஃபர் ஆகும். நான் என்னோடய வீட்டில் வந்து பிங்க் வச்சுருக்கேன் ஆக்லோனேமா, அல்லாமல் சில்வர், வேறு பல ஷேட்ஸில் க்ரீன், இந்த மாதிரி பல ஷேட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஹேங்கிங் பாட்ஸ் இருந்துச்சு இல்லையா, இது எல்லாமே 300 ருபீஸ். அது கூட எனக்கு ஒருத்தா தான் தெரிஞ்சு, ஏன்னா பாட் வந்து ரொம்ப குட்டியாலாம் கிடையாது, கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு. நான் சொன்னேன் இல்லையா 3000 இருக்க பிளான்ட் இது தான். அண்ட் தென் இது வந்து மான்ஸ்டர் டெலிசியோசா சம்திங், அது வந்து ஃபிலடென்ட்ரான் ஃபேமிலியை வந்து சேர்ந்தது. அண்ட் நான் சொன்னால பிங்க் இந்த ஷெல்ஃபில் இருந்தது எல்லாமே வந்து 500 ருபீஸ் சொன்னாங்க. இதெல்லாம் குட்டி குட்டி பிளான்டாகவே இருந்தாலும் இதெல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியான பிளான், நம்ம எங்கே போனாலுமே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான பிளான்ஸ் தான் இது. ஸோ இந்த ஆக்லோனேமா செட்ஸில் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான பிளான்ஸ் இருந்துச்சு. ஆக்லோனேமாக்கு இன்னொரு பேர் என்ன, சைனீஸ் எவர்கிரீன் பிளான்ட்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் கொஞ்சம் க்ரோட்டன்ஸ் வெரைட்டிஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் தென் இதை பர்டிகுலர் ஃபிலடென்ட்ரான் ஜெனாடூன்னு நினைக்கிறேன் இது. ஸோ இந்த பேரெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு. அண்ட் இந்த பர்டிகுலர் இது வந்து ஷெஃப்லரா, இது வந்து ஏர் பியூரிஃபையிங் பிளான்ட். அண்ட் தென் நம்மளோட ஆன்சைட்டி ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணும். நான் ஃபஸ்ட்டு காமிச்சல அது வந்து 150 ருபீஸ். அண்ட் இதில் வந்து எல்லோ ஷேட் இருந்துச்சு, இது வந்து 100 ருபீஸ். நான் வந்து நீங்கள் பிளான்ட்டோட சைஸ் பார்த்துருப்பீங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு, என்னாலுமே வந்து அதுதான் அதோட ரேட். இந்த பிளான்ட்டோட பேர் பெலர்கானியம்ஸ்ன்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து 140 ருபீஸ். இது வந்து ஒயிட் ஷேட், இது வந்து பிங்க்கு ரெட்டு, அதுக்கப்புறமா இதிலேயே வந்து ஒயிட் ஷேடும் இருந்துச்சு. இந்த ஃப்ளவரிங் பிளான்ஸ் எல்லாமே 140 ருபீஸ்ன்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த பர்டிகுலர் ஷாப்பில் மோஸ்ட் ஆஃப் த ஃப்ளவரிங் பிளான்ஸ் எல்லாமே 140 ருபீஸ் தான் இருந்துச்சு. இந்த ஹைட்ரனேஜியா இந்த பிளான்ட்டுமே வந்து 140 ருபீஸ். இது கூட நான் செம்பருத்தி பார்த்தேன், வேறு வந்து ரோசஸ் எல்லாமே வந்து 140 ருபீஸ் இருந்துச்சு. அண்ட் தென் இந்த ட்ராவல் பாம் எவ்வளோ பெருசு பாருங்களேன், இதோட ரேட்டு கேட்டு 800 ருபீஸ்ன்னு சொன்னாங்க. எனக்கு நிஜமாகவே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு, ஏன்னா பொதுவாக நம்ம எங்கே இதெல்லாம் கேட்டாலுமே அவ்வளோ காஸ்ட்லி அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க. இந்த சைனா டால் இது பொதுவாகவே காஸ்ட்லி இல்லையா, இது வந்து இந்த குட்டி பிளான் வந்து இதான் குட்டியெல்லாம் கிடையாது, ஓரளவுக்கு பெருசாக இது 500 ருபீஸ்ன்னு சொன்னாங்க. அண்ட் தென் அந்த பக்கத்தில் இருந்தது வந்து 800 ருபீஸ். இந்த அரிக்கா பிளான்ஸ் கூட எல்லாமே 300 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் தென் அரிக்கா பிளான் இன்னும் கொஞ்சம் கூட சின்னதாக கூட இருந்துச்சு, அது வந்து ஒரு 150 ருபீஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த கேக்டஸ் வெரைட்டிஸ் இருக்குல்ல, இந்த கேக்டஸ் வெரைட்டிஸ் எல்லாமே வந்து 250 ருபீஸ். இது எல்லாமே ஒரு எந்த கேக்டஸ் எடுத்தாலுமே 250 ருபீஸ்ன்னு சொன்னாங்க. நான் ஒரு விஷயம் காமனாக பல நர்சரியில் பார்க்குறது என்னென்னா, கேக்டஸ் பிளான்ஸ் இந்த குட்டியாக ஒன்று ப்ரொபகேட் பண்ணி வச்சுருக்கிறது வந்து 250ங்கிறாங்க. இதுதான் இருக்கிறதுல எல்லாமே காஸ்ட்லியாக நான் பார்த்துட்ருக்கேன் எல்லா நர்சரி இதுலேயுமே. நிறைய வந்து இந்த ஆலோவேரா டைப் மாதிரி இருக்கிற கேக்டஸ் வந்து நிறைய இடங்களில் இருக்குது. இது பார்க்க ரொம்ப ப்ரெட்டியாக இருந்துச்சு.
நீங்க அந்த அண்ட் தென் ஆர்கிட் ஆர்கிட் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இந்த ஆர்கிட் வந்து இவங்க என்கிட்ட வந்து ரேட்டு கேட்டாக்கல 500 ரூபீஸ்ன்னு சொன்னாங்க. என்னால் நிஜமாக நம்பவே முடியலை. பிகாஸ் நான் வந்து ஆன்லைனில் ஒரு வாட்டி ஆர்கிட் வாங்கினேன், ரொம்ப குட்டியாக லைட்டாக முளைச்சது இருந்துச்சு, அதுவே எனக்கு 200 ரூபீஸ் நான் கொடுத்துருந்தேன். அண்ட் தென் நிறைய இந்த போத்தோஸ் வெரைட்டிஸ் இருந்துச்சு, கலேடியம் நிறைய இருந்துச்சு, கலேடியமில் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த ஓல் செட்டிங் பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவே எப்படின்னா ஒரு வீடு, இந்த வீடை சுற்றி வந்து பிளான்ஸ் வச்சுருக்காங்க. பிளான்ஸ் அதுவும் ரீசேல் பண்ணுறாங்க, ரீசேல் பண்ணுற இடத்துல எவ்வளோ ஜாஸ்தியாக காசு வச்சுருப்பாங்க. பட் இங்கே வந்து நிஜமாகவே அது ரொம்ப எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ரீசேல் பண்ணுற இடத்துல கொஞ்சம் கம்மியாக அண்ணா நகர் ஏரியாவில் இருக்கிறது. அந்த செட்டிங்கே நல்லா இருந்துச்சு, நார்மல் ஒரு வீடு. அந்த வீட்டில் வந்து கீழே யோகா சம்திங் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதை சுற்றி வந்து இந்த மாதிரி நிறைய செடிகள் வச்சுருந்தாங்க. இது கூடவே வந்து மெடிசினல் பிளான்ஸ் கூட வச்சுருந்தாங்க. அதெல்லாமே கொஞ்சம் பின்னாடி வச்சுருந்தாங்க, மெடிசினல் பிளான்ஸ். அண்ட் தென் நம்ம நார்மலாக வந்து மரம் மாதிரி வளர்கிற சில விஷயங்கள் இருக்குது, சப்போட்டா கொய்யா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வீட்டோட பின்னாடி வச்சுருந்தாங்க. இந்த க்ரோட்டன்ஸ் பார்த்தோன்னே எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, முன்னாடியெல்லாம் வீட்டில் க்ரோட்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக வளர்ந்துருக்கும் போது இதை எப்படிரா வந்து ஒழிச்சு கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு இருந்தோம். இப்போ இதை வந்து வாங்கலாமா, ஐயோ ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கே அப்படிங்கிறது மாதிரி கடையில் பார்க்குற ஒரு நிலைமை வந்துச்சு. அப்படிங்கிறது வந்து முடியலை இதெல்லாம் நான் பார்க்கும்போது. அண்ட் தென் இதில் தான் கொஞ்சம் நிறைய மெடிசினல் பிளான்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க, தூதுவளை அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் தெற்றிப்பூ, தெற்றிப்பூல அந்த சின்ன சைஸ் மினியேச்சர் சைஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த தெற்றிப்பூ ஆக்சுவலி நான் அதில் தெற்றிப்பூல ஒன்று வாங்கினேன். இது வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸ்க்கு ஏற்ற மாதிரி 50 ரூபீஸ், 100 ரூபீஸ், 150 ரூபீஸ்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் சைஸஸில் வந்து இருந்துச்சு. எகெயின் ஆக்லோனேமா, சுற்றி நிறைய ஆக்லோனேமா செடி தான் இருந்துச்சு, டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்கும். அதான் சொன்னேன் 24 ஸ்பீஷஸ் அதில் வெரைட்டிஸ் இருக்குன்னா அதில் வந்து அட்லீஸ்ட் பாதியாஸ் அதில் வச்சுருக்கணும்ல. கருவேப்பிலை அண்ட் தென் ரொம்ப ஆச்சரியமாக இருந்த விஷயம், இங்கே பாருங்களேன், தொட்டா சிரிங்கி, தொட்டா வாடி கூட வச்சு வித்துட்டு இருந்தாங்க. இதுவுமே 30 ரூபீஸ்ன்னு நினைக்கிறேன், 30 or 50 something, இல்லை 50 ரூபீஸ் இது. அண்ட் தென் இந்த ஊரில் வந்து கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக இருக்கிற இடத்துல எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கும். இந்த பிரமி கொடங்கலைன்னு சொல்லுவாங்க, அது எல்லாம் வச்சு வித்துட்டு இருக்கும்போது சென்னையில் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அண்ட் தென் சென்னையில் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்த புளிச்சி மரம் இது தான், ஊரில் ரொம்ப ஃபேமஸ், கன்னியாகுமரியில் எல்லா வீட்லேயும் சொல்ல மாட்டேன் பட் மோஸ்ட்லி தெருவுக்கு ஒரு மரமாச்சும் இருக்கும் இந்த புளிச்சி மரம். இதை வந்து மீன் குழம்புலலாம் போடுவாங்க, அந்த புளிப்புக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சென்னையில் ஃபஸ்ட் டைம் நான் புளிச்சி மரம் பார்த்தது இங்கே தான். ஆனால் கன்னியாகுமரியில் வளர்கிற அளவுக்கு அது ரொம்ப ஹெல்த்தியாக நீளமாக இங்கே வளரல, சம்டைம் கிளைமேட்டோட இதுவாக இருக்கலாம். அண்ட் தென் ஸ்னேக் பிளான்ட், அந்த மிட் நைட்டில் வந்து ஒரு பூக்குமே சிரியஸ் கேக்டஸ், அந்த செடியெல்லாம் வேறு இருந்துச்சு. எனக்கு சிரியஸ் கேக்டஸ் வந்து ரொம்ப பிடிக்கும், அதுவும் அந்த மிட் நைட்டில் அந்த பூ அதோட வாசனை அது சூப்பராக இருக்கும். அந்த பூ பார்க்குறதுக்கு தாமரை பூ மாதிரி அழகாக இருக்கும். இது வந்து வாலில் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க தெரியுமா, ஊரில் இப்போ தான் எங்கள் வீட்டில் வந்து வாலில் என் தம்பி விட்டுருக்கான். ஸோ இந்த மாதிரி வாலில் அழகாக வந்து ஸ்ப்ரெட்டாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு செடி, அழகு செடி அது. அண்ட் இங்கே வந்து ரோஸ்மேரி கூட இருந்துச்சு, ரோஸ்மேரியோட ரேட்டு என்னென்னு கேட்டேன், அது வந்து 70 ரூபீஸ், ரோஸ்மேரியோட ரேட் வந்து 70 ரூபீஸ்னு சொன்னாங்க. நிஜமாகவே நான் வந்து நம்ம ரோஸ்மேரி நார்மலாக கொஞ்சம் வாங்கணுன்னா இவ்வளோ ரேட்டு வாங்குவாங்க, அதெல்லாம் பிளான்ட்டாக கிடைக்குது, அதுவும் இந்த ஏரியாவில் கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு கிடைக்குது அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நைஸ். அந்த சைட்டோல் கொஞ்சம் மெடிசினல் பிளான்ஸ் இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு பாட்ஸ் கூட வாங்கலாம், பாட்ஸ் கூட எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப காஸ்ட்லியாகலாம் இல்லை, நம்ம ஆன்லைனில் இப்போ மீஷோலெல்லாம் ஒரு செட்டாக வாங்கும்போது அது இங்கே இருக்கிறத விட கொஞ்சம் சீப்பாக கிடைக்குமா இருக்கலாம், பட் குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறது வந்து வந்தால் தானே தெரியும் மீஷோவில் ஆர்டர் பண்ணுற விஷயத்துக்கெல்லாம். இங்கே இருந்த பர்டிகுலர் பாட்ஸ் எல்லாமே வந்து குவாலிட்டி நல்லாவே இருந்துச்சு, நாங்கள் ஒரு பாட் கூட வாங்கினோம், நல்லா இருந்துச்சு கடை ஓவரால். இதை பார்க்குற இடம்லாம் நிறைய தொட்டா சினிங்கி வச்சுருந்தாங்க, நான் அதில் தொட்டு தொட்டு விளையாடிக்கிட்டே போயிட்டு இருந்தேன். ஸோ நம்ம அப்படியே சுற்றி இப்படியே வந்துட்டோம். கடைசியாக பாருங்கள், கனகாம்பரம் பூவும் வச்சு வித்துட்ருக்காங்க ஊரில். எனக்கு பல விஷயங்கள் வந்து இங்கே சென்னை பார்க்கும்போது ஊரை தான் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான். எங்கள் அக்கா அமெரிக்காவிலேருந்து இந்த மாதிரி நர்சரி போயிட்டு வீடியோ எடுத்து போடுவாங்க, அதில் வந்து விஷயங்கள் சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, ஐயோ என்ன அமெரிக்கா இவ்வளோ மோசமாக இருக்குன்னு. பட் இங்கே வந்து பார்த்தா சென்னையும் அதே மாதிரி மோசமாக தான் இருக்குது, உண்மையை சொல்லணும்னா. அண்ட் தென் நான் வாங்கின செடியோட லிஸ்ட் இதெல்லாம் தோ ஃபஸ்ட் இருக்கிறேன்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து சீடம் அந்த ரைட்டில் இருக்கிறது வந்து டோக்கியோ சன்னு சொல்லுவாங்க. இது வந்து 100 ருபீஸ் அண்ட் தென் தெற்றிப்பூ அதுவுமே வந்து அது 50 ருபீஸ். அப்புறம் ரோஸ் நான் வாங்கினேன் அது 140. இந்த தூதுவளை வந்து 30 ரூபாய். அந்த ஸ்பைடர் பிளான்ட் வந்து 100 ருபீஸ். அண்ட் இது ரெண்டுமே வந்து எங்கள் அக்கா வீட்டுக்கு வாங்கினது, அக்காவுக்கு கிஃப்ட் வாங்குறதுக்கு தானே வந்தோம். ஸோ அதில் வந்து பவளமல்லி வந்து 100 ரூபாய் அண்ட் தென் இன்னொரு மஞ்சள் கலர் பூ பூக்கும் அதுவுமே வந்து 100 ரூபாய். செம்பருக்கு 140. எல்லாமே இது வந்து எங்களுக்கு மொத்தமாக 980 ருபீஸ் ஆச்சு. அண்ட் தென் பாட் கூட வாங்கணும் எல்லாமே சேர்த்து. அண்ட் இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கேஷுக்கு அவங்க கொடுத்த கிஃப்ட். ஸோ அவர் பத்திரமா வச்சுருந்தாரு. ஸோ அவங்களுக்கு வந்து செடி வைக்கிறதுக்கு சார் கைட் பண்றாரு, உள்ள கொண்டு வந்து வைங்கன்ட்டு. அவ்வளோதான், நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வீட்டில் மீட் பண்ணுறோம். பாய்.